போட்டோ வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வண்டி கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு இருந்தோம். அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எதிர்க்க ஒரு சின்ன வண்டி ஒண்ணு வந்துட்டு, அதனால அந்த வண்டியை பிளாக் பண்ணதுனால இப்ப நம்ம வண்டி ரிவர்ஸ் ஆயிருக்கு. பவர் சரியா போல விட்டு விட்டு போகுது, அதனால இந்த டோட்டல் கிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. இந்த பிரிட்ஜுக்குள்ள நீங்க வரணும்னா ஒண்ணு முன்னாடியே பின்னாடியே நின்னுணும். இப்படி போயிட்டா முன்னாடி ஒண்ணு மாதிரி பிளாக் போட்டோ வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வண்டி கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு இருந்தோம். அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எதிர்க்க ஒரு சின்ன வண்டி ஒண்ணு வந்துட்டு, இந்த ரோடுக்கு இந்த பிரிட்ஜில ஒரே நேரத்துல ரெண்டு வண்டி கிராஸ் பண்ண முடியாது, அதனால அந்த வண்டியை பிளாக் பண்ணதுனால இப்ப நம்ம வண்டி ரிவர்ஸ் எடுக்க சொல்லிட்டாங்க. நம்ம பல்ப் வாங்கி ரிவர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். உள்ள போறதா கரெக்டான பொசிஷன், அதுவும் அதுங்களா ஹைட் வேற கம்மி வேற. ஒரு வாக்கு வீடியோ போடலாம்னு பார்த்தா காலில் என்ன பண்றேன் முடியல கருணாகரம் என்ன பண்றீங்க? எல்லாரும் வீடியோ எடுத்துலாம் வருது போட்டுட்டு நம்ம வண்டி ஓட்டிட்டு வரோம் பெட்ரோலுக்கு பதிலா அப்படின்னு, இதுதான் அந்த வந்து கேஸ் தெரியல பெட்ரோல் இன்ஜின் போறதுக்கு பெட்ரோலையும் கிட்டையும் சேர்த்து வச்சு எதாவது சுவிட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம யூஸ் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா கிட் இது வண்டியில வராது. நம்ம வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் வாங்கி இதை பிக்ஸ் பண்ணோம். இதுலதான் மண் அடிச்சு இது பாருங்க, இன்னும் அந்த மண் எல்லாம் இருக்கு, வாட்டர் வாஷ் பண்ணி இன்னும் அந்த மண் இருக்கு. இதுல அடிச்சு அந்த கனெக்டிவிட்டியில ப்ராப்பரா கனெக்ஷன் இல்லாதனால
உள்ள வந்து கிட்டுக்கு பவர் சரியா போல விட்டு விட்டு போகுது. அதனால இந்த டோட்டல் கிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. இல்லைன்னா மொத்தம் ஒரு 180 கிலோமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெட்ரோல்ல வந்தோம், அது வந்து வராம இருந்தா இந்த கேஸ்ல வந்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து பட்ஜெட் குறைஞ்சிருக்கும். அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 2வது எபிசோட்ல நீங்க பாத்துருப்பீங்க டிரைவிங் பீச், அந்த பீச்ல பண்ண சரியான கூத்து தான். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டியில எந்த பிரச்சனையும் கொடுக்கல. அப்பப்போ டிஸ்க்ல வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. அது காரணம் மேக்சிமம் நீங்க ஹில் ஸ்டேஷன் சைட்லாம் போனீங்கன்னா நீங்க டவுன் இறக்கும் போது பிரேக் அதிகமாக யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த பிரேக்கு இது பாருங்க தண்ணி பட்டு வண்டியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிரேக் வந்து பாத்தீங்கன்னா ஜாம் ஆகும். அந்த ஜாம் ஆகும் போதும் நம்ம பிரேக் அப்ளை பண்றதுனால உங்களுக்கு வந்து ஃப்ரிக்ஷன்ஸ் அதிகமாகி ஹீட் அதிகமாகி அங்கிருந்து ஒரு மாதிரி கேவலமான ஸ்மெல், அந்த ஸ்மெல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏசிக்குள்ளதான் வரும். காரை பத்தியான மினி விளாக் முடிஞ்சிருச்சு. காரை மூடுறோம், கிளம்புறோம். மேலும் கீழே ஏறி ஓரளவுக்கு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மடுமுட்டியா மேடுமுட்டியா என்ன மேடுமுட்டி மேடுபுட்டி டேமுக்கு வந்தாச்சு. மேடுமுட்டியோட டேம் இதுதான். காய்ஸ் எங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியுது, தண்ணி வந்து பாத்தீங்கன்னா டேம்ல இருந்து ரெண்டா ஸ்பிட் ஆகி போகுது. அந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா பாருங்களேன் உங்களுக்கு ரெயின்போ கலர் சூப்பரா அழகா தெரியுது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு தண்ணி ஸ்பிட் ஆகிற இடத்துல ஒரு பெரிய ரெயின்போ கலர் உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரேரா கிடைக்காது. அதுலயும் மேக்சிமம் வந்து கேமரால வந்து இது வந்து ரிஜிஸ்டர் ஆகாது. அது நம்ம யூஸ் பண்றோமே மொபைல் கேமரால ரிஜிஸ்டர் ஆகாது. ஆனா இந்த அன்எக்ஸ்பெக்டடா பாக்குற அவ்வளவு கிளியரா அந்த ரெயின்போ வந்து அந்த வாட்டர்ல கிளியரா தெரியுது. இது வந்து டேம் பார்க்க வந்த இடத்துல இது எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூச்சரா நம்ம கண்ணில் மாட்டி இருக்கு. அதுல வீடியோல இன்னும் கொஞ்சம் கண்ட்ராஸ்ட் பண்ணிருப்பேன், பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லேக் வியூ ரிசார்ட்ல சாப்பிட வந்திருக்கோம். லேக் வியூ ரிசார்ட் வந்து பாருங்க, இத பாருங்க. அது என்னோட பிளேட் 170 ரூபாயில 170 ருபீஸ்ல 4 பேர் வந்து நல்ல ஒரு லேக் வியூ ரிசார்ட்ல உட்காந்து சாப்பிட்டோம். சந்தோஷமா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அடுத்து எங்க போறோம்? எக்கோ பாயிண்ட் கிளம்புறோம். எக்கோ பாயிண்ட் போறோம், எக்கோ கிளப்பி விடுறோம். யூஸ்வலி இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் வந்தா பைன் ஃபாரஸ்ட் வந்து ஈஸியா பாக்கலாம், நிறைய பாக்கலாம். அதுலயும் இந்த பைன் ஃபாரஸ்ட் நாங்க பார்த்ததுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பைன் ஃபாரஸ்டோட ஹைட்டு செம்ம ஹைட்டு. நியர்லி வந்து பாத்தீங்கன்னா 20 எப்படியும் வந்து 50 பிளஸ் அபோவ் தான் ஒரு ஒரு பைன் ஃபாரஸ்ட் இருக்கு. பைன் ட்ரீ வந்து 50 ஃபீட்ஸ்க்கு மேல இருக்கும் போல, அவ்வளோ ஹைட்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கும் அப்படின்னா மூணார்ல இருக்கும். அஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி எக்கோ பாயிண்ட்டுக்கு போலானும் போது பாத்தீங்கன்னா நடுவுல இவ்வளோ பெரிய பைன் ஃபாரஸ்ட் பார்த்தோன்னே என்னால் தாக்கு பிடிக்க முடியல. வண்டியை நிறுத்தி வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்திருக்கோம், நீங்கள் பாருங்கள். அண்ட் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. 10 மணிக்கான கிளைமேட்டு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை இங்கே. அதுதான் ஹில் ஸ்டேஷனுடைய ஸ்பெஷல். அப்படியே இருறா அன்பே கால் துக்கா சொன்ன மாதிரி பைன் ஃபாரஸ்ட் பார்த்த உடனே என்னால சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா பைன் ஃபாரஸ்ட் எனக்கு பைன் ட்ரீனா ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல நின்று ஏகப்பட்ட ரீல்ஸ் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். அது எல்லாமே இன்ஸ்டாகிராம்லயும் வரும். இதுலயும் நான் எடிட்டிங்ல உள்ள ஆட் பண்ணிருப்பேன், நீங்க பாருங்க. இப்பயாச்சும் எக்கோ பாயிண்ட்டுக்கு போவோமா? என்ன
கைஸ் எக்கோ பாயிண்ட் நீங்க ஒரு எத்தனைக்கு வந்தா நம்ம உள்ள என்ட்ரிக்கு வந்து 10 ரூபீஸ் சொல்லிருக்காங்க. இது எக்கோ பாயிண்ட் உண்மையிலேயே எக்கோ பாயிண்ட் தானடா? போர்டு போட்டுக்கிறாங்க எக்கோ பாயிண்ட். ஏ எக்கோ பாயிண்ட் போர்டு கட்டு வர நிறைய முறை போட்டிங் எல்லாம் போனதுனால அது பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இங்க இடமும் வந்து அப்படி ஒன்றும் பெருசாலாம் இல்ல. அடிக்கிற வெயில வந்து பாத்தீங்கன்னா இங்க போட்டிங் போனா கண்டிப்பா திருப்பியும் அந்த கூலிங் ஃபீலே இருக்காது. அந்த மாதிரி இருக்கு, செம்ம வெயில் வந்து தண்ணி மேலப்படுது. அது இல்லாம இதை வந்து எக்கோ பாயிண்ட்னு சொன்னது கண்டிப்பா எக்கோ வருமானு தெரியல. நாங்க ரெண்டு முறை இங்க வந்து கத்தி பார்த்த சத்தமே வரல. அதுக்கு எதுக்கு செலவு பண்ணிட்டு உள்ள போன வேஸ்ட் அப்படின்ட்டு வேற ஒரு பாயிண்ட் போலாம் அப்படின்னு நினைக்கிறோம். சாரி இது உள்ள போய் காட்ட முடியல. பட் இங்க உள்ள ஒண்ணும் கிடையாது, வெறும் போட்டிங் மட்டும் தான். நான் அதை வந்து டாப் வியூ ஆங்கிள் காட்டி இப்ப நீங்க பாருங்க. வரும்போது ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமுக்கு போஸ்ட் போட்டோ அது இதுன்னு ஏகப்படுது எங்களுக்கு கிடைச்சது. நடுல வர இடத்துல நிறைய இடத்துல பைன் ட்ரீஸ் இருந்ததுனால எங்களுக்கு அந்த ஆப்ஷன் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. சீரியஸ்லி சொல்றேன், இங்க எக்கோ பாயிண்ட்னு வரதுக்கு பதிலாக போட்டிங் நீங்க வரீங்கன்னா தாராளமா வாங்க. மற்றபடி இங்க எதுவும் கிடையாது. இது நேர்ல இருந்து கண்ணூர் பாயிண்ட்டுக்குள்ள வந்தோடனே 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த எக்கோ பாயிண்ட் இருக்கு. கைஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன எக்கோ பாயிண்ட்டுக்கு போனா தேவையில்லாத ஒரு இடத்துக்கு 10 ரூபா கொடுத்து வேஸ்ட் அப்படின்ட்டு. நீங்க எக்கோ பாயிண்ட் மட்டும் தான் என்ஜாய் பண்ண போறீங்க, போட்டிங் எல்லாம் போக போறது இல்ல அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா எக்கோ பாயிண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி போய் லெப்ட்ல டேர்ன் ஆனதுக்கு அப்புறம் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு ஸ்பேஸ் நாங்க இறங்கி வந்தோம் இல்லையா, நீங்க ட்ரோன் ஷாட்ல பாத்திருப்பீங்க. ஆக்சுவலி ட்ரோன் ஷாட் இல்ல, ஃபேக் ட்ரோன் ஷாட். அந்த ட்ரோன் ஷாட்ல பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல இருந்து இறங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம சூப்பரா அதே லேக் வியூ அதே எக்கோ பாயிண்ட் கிடைக்குது. இங்க சீரியஸ்லி சொல்றேன், சத்தியமா நான் கத்தனா அந்த ரிப்ளை வருது. அது வந்து இந்த வீடியோல ரெக்கார்ட் ஆகுது அப்படின்றத நான் பாத்து காட்டுறேன். கேக்குதான் தெரியல. மீன் பிடிக்க அது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் சில. அது அது மாற்ற பொறுத்து டைம் பொறுத்து. உங்க பேர் என்ன? ராஜா. ராஜா, ஹாய் சொல்லுங்க. ஹாய். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதே எக்கோ பாயிண்ட்ல ஒரு பக்கம் தான் உங்களுக்கு போட்டிங் அது இதுன்னு இருக்கு, இன்னொரு பக்கம் சொன்னல ஃப்ரீயா இருக்கும் அப்படின்ட்டு. அங்க வந்து இங்க இந்த ஊரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா இங்க மீன் பிடிக்கிறாங்க. அது வந்து ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழிச்சு தான் கிடைக்குமா. செம்ம வெயில், இவர் எப்படிதான் மீன் பிடிக்கிறாரு தெரியல. ஆல்ரெடி ஒரு மீன் ஒண்ணு பிடிச்சிருக்கேன் நான், காட்டிக்கவா. இந்த மீன் பேர் என்னன்னா? செலோபி. செலோபி. இப்ப மூணு தூண்டில் போட்டிருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. மற்றபடி சீரியஸ்லி மூணாயிரம் சூப்பர். சுத்தி பாக்குறதுக்குன்னு பெருசா இல்லைன்னா இந்த கிளைமேட் நல்லா இருக்கு. நீங்க வந்து எக்கோ பாயிண்ட்டுக்கு வந்து பாக்கணும் அப்படின்னா நீங்க போட்டிங்கும் யூஸ் பண்ணலாம், எக்கோ பாயிண்ட்டுக்கும் வரலாம். அந்த வியூல நின்று போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுக்கலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா, 100 ரூபா, 250 ரூபா அப்படின்னு உங்களுக்கு அந்த போர்டை காட்டியிருப்பேன். இல்லைனாலும் இங்க சைட்ல போடுற பாத்துக்கோங்க. ஸோ கைஸ் வேற எங்க போறோம் மாடா? போட்டோ பாயிண்ட்டுக்கு போறோம். நெக்ஸ்ட் வந்து போட்டோ பாயிண்ட்டுக்கு போறோம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிருக்கோம். அது போனா கண்டிப்பா நான் காட்டுறேன். அது இல்லைன்னா எலிபேண்ட் பார்க் போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். அங்க போறது பிரச்சனை இல்லை. அங்க இந்த டைமுக்கு எலிபேண்ட் எல்லாம் வெளியே கொண்டு வந்து காட்டுவாங்களா? அது சாப்பிடுற டைம்ல போனா ஒரு மாதிரி ஈவெண்ட் மாதிரி வைப்பாங்க. டெய்லி காலையில சாப்பிடும் போது ரவுண்ட், ஈவினிங் சாப்பிடும் போது ரவுண்ட். அந்த மாதிரி நிறைய கேம்ப்ல நான் பாத்திருக்கேன். அந்த மாதிரி கேம்ப் வந்து இப்ப நம்ம போகும்போது அந்த டைமிங் இருக்குமா அப்படின்றது தெரியல. ஏன்னா அன் டைம்ல சுத்திட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 11 o'clock ஆகுது. ஸோ எப்படி இங்கிருந்து நான் 3 மணி நேரமா டிராவல் பண்ண போறோம், ஒரு 10 to 20 minutes அப்படின்னா கூட 12-12.5 மணிக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி ஏனெல்லாம் மதிய சாப்பாடுலாம் சாப்பிட போறது இல்லை. அதனால கேம்ப்லயும் காட்ட போறது இல்லை. பட் எனிவே நான் உங்களுக்காக பார்க்ல போயிட்டு நான் பாக்குற எலிபென்ட் இருந்தா சீரியஸ்லி அது வேற லெவல வீடியோல பாக்கலாம். வாங்க போலாம் எலிபென்ட் பார்க்குக்கு. எலிபென்ட் பார்க், எலிபென்ட் பார்க்னா ஏதோ சிம்பிளா ஒரு ரெண்டு எலிபென்ட் மூணு எலிபென்ட் இருக்கும் தான் நான் நினைச்சேன். இங்க எலிபென்ட் பார்க்னா வேற லெவல்ல இருக்கு. எலிபென்ட் பார்க் இதுலயும் ஒரு 10 எலிபென்ட் வச்சுட்டு சும்மா சஃபாரி மாதிரி கூட்டிட்டு போய் உள்ள கூட்டிட்டு வராங்க. இதுல என்ன அப்படின்னா
காலையில வந்திருந்தா கண்டிப்பா நமக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கும் போல. இப்ப ஆல்ரெடி இந்த நிலை பாத்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி வந்து டிக்கெட் வாங்கிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. பிளஸ் ஒரு ஒரு கம்ப்ளீட் சவாரி வந்து ஒரு கம்ப்ளீட் சஃபாரி வந்து போய் வந்தீங்கன்னா 20 to 30 minutes ஆகுது. அதுக்கு முன்னாடி அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஃப்ரூட்ஸ் கொடுக்கறது, அப்புறமா வந்து வெயிட் பண்ணி எலிஃபென்ட் மேல ஏறி உட்காரதுக்கு டைமிங், அது பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 40 to 50 minutes ஆகுது ஒரு ட்ரிப் போய் வர. ஸோ நாங்க டிக்கெட் வாங்கி உக்காந்தோம்னா கண்டிப்பா என்ன டைம் ஓதிப்போம், மணி 12:30 ஆகுது இப்போ டைம், கண்டிப்பா ஒரு 3:30 மேல தான் நாங்க எங்களுடைய டர்ன் வரும் போல. ஸோ அது போல அந்த வியூல எங்களால் காட்ட முடியல. ஸோ கண் அர்ஜென்டா நம்ம கிளம்பணும், ரொம்ப 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 மிஸ் பண்றோம் இதை. அதே மாதிரி டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு 700 rupees, அது நீங்க அவங்க அவர் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. டிக்கெட்லாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, ரீசனபிள் பிரைஸ் தான், 20 minutes ஏன்னா பக்கத்துல ஏறி உக்காந்து செய்யறது, அதுக்காக ஃப்ரூட்ஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் அதுலயே வந்துருது. அதுக்கப்புறமா உள்ள மேல ஏதோ ஆக்டிவிட்டி எல்லாம் கொடுக்குறாங்க, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 700 rupees முடிஞ்சிருது பர் ஹெட்டு. இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து காசு கம்மி தான் நினைக்கிறேன், அது என்னன்னு அதுல லிஸ்டே போடல. சரி, அவங்க செம்ம ரஷ், அந்த ரஷ்ல வந்து கேட்கவே முடியல எங்களை, லைன்ல வா லைன்ல வா நின்று லைன்ல நின்று வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ கைஸ் எலிஃபென்ட் பார்க் வந்தாச்சு, எலிஃபென்ட்டை பார்த்தாச்சு. ஒன்னே ஒன்று செய்யலைன்றது வருத்தம் என்னன்னா எலிஃபென்ட் மேல ஏறி சவாரி பண்ணல, அதாவது எலிஃபென்ட் சஃபாரி பண்ணவே இல்லை. அது ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு, பட் வேற வழியே இல்லை. எப்படியும் 3 to 3.5 hours வந்து பாத்தீங்கன்னா நீங்க அங்க வெயிட் பண்ணி ஏறுற மாதிரி இருந்தா அது இன்னொரு நாள் கண்டிப்பா வந்தா நான் கண்டிப்பா அந்த எலிஃபென்ட்ல ஏறி அந்த வீடியோ எடுப்பேன் போடுவேன். ஸோ கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிப்போடைய மொத்த ஸ்பாட்டும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி போட்டு அந்த 1880 எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோஸ்ல ஏதாச்சும் ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னு தாராளமா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ புதுசா நீங்க பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிராவல் வீடியோஸ், ஃபோன், பைக், கார் அந்த மாதிரி எல்லா ரிலேட்டடான வீடியோஸும் வரும், ஒரு மாதிரி ரேண்டமா வரும். சேனல் இப்போ புதுசுன்றதுனால எல்லா ரேண்டமான வீடியோஸும் வரும். நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்ஸ், நீங்க எந்த மாதிரி வீடியோஸ் நீங்க எதிர்பார்க்கறீங்க, நெக்ஸ்ட் எங்க போகணும், உங்க ஊருக்கு வரணுமா அப்படின்றது, என்ன மாதிரி நீங்க வரணும்னு எதிர்பார்க்கறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க. ஸோ கைஸ் டாடா, பை பை.